பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான 6வது ஊசி சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாடு அணி 6 தங்கம் 12 வெள்ளி பதக்கங்கள் வென்று ஒட்டுமொத்த அளவில் 2ம் இடம் பிடித்தது. கோப்பையுடன் கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. கடந்த 20ம் தேதி முதல் 24ம் தேதி வரை தேசிய அளவிலான 6வது ஊசு சாம்பியன்ஷிப் போட்டிகள் பஞ்சாபில் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் 32 மாநிலங்களைச் சேர்ந்த ஊசு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சார்பாக கோவையைச் சேர்ந்த 9 வீரர் வீராங்கனைகள் உட்பட 16 பேர் கலந்து கொண்டனர். சார்சு டபுள்யூ என இரு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாடு அணி வீரர் வீராங்கனைகள் மொத்தம் 6 தங்கம் 12 வெள்ளி பதக்கங்கள் வென்று அசத்தினர். மேலும் தமிழ்நாடு அணி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பில் 2வது இடம் பிடித்து வெள்ளி கோப்பையை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் கோவை திரும்பிய ஊசு வீரர் வீராங்கனைகளுக்கு ரயில் நிலையத்தில் தமிழ்நாடு ஊசு சங்கம் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு ஊசு சங்கத்தின் செயலாளர் ஜான்சன், கோவை மாவட்ட தலைவர் கணேசன் மற்றும் பயிற்சியாளர் ராபர்ட் ஆகியோருடன் இருந்தனர். வெற்றி பெற்று கோவை திரும்பிய தமிழ்நாடு அணிக்கு தமிழக ஊசு சங்க தலைவர் அலெக்ஸ் அப்பாவு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அணி சார்பாக விளையாடிய கோவையைச் சேர்ந்த 9 வீரர் வீராங்கனைகள் 2 தங்கம் 7 வெள்ளி பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் வந்து இப்போ வந்து 6th ஃபெடரேஷன் ஊசு சாம்பியன்ஷிப் வந்துட்டு லவ்லி ப்ரொஃபஷனலில் நடந்துச்சு. அங்கே நாங்கள் வந்துட்டு ஊசுங்கிற கேமில் வந்து சான்சு டவுலு 2 பிரிவு இருக்கிறதுல மொத்தம் 700 பேர் கலந்துருக்காங்க. அதில் வந்து நாங்கள் டவுலூவில் செகண்ட் பிளேஸ் அடிச்சிருக்கோம். அதில் 6 கோல்டு 12 சில்வர் அடித்து மொத்தமாக நாங்கள் டவுலு ஓவரால் எடுத்திருக்கோம் செகண்ட். அதனால் இதுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கெல்லாம் நாங்கள் கொஞ்சம் முன்னாடி வரனால இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு பார்த்து கொஞ்சம் வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறது. எங்கள் மாஸ்டர் தான் இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணமாக இருந்தார். ஒவ்வொரு கேமும் எப்போ வருது என்ன வருதுன்னு எங்களை பார்த்து பார்த்து ரெடி பண்ணி எதில் இது பண்ண முடியும் எல்லாமே பார்த்து எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு அலவன்ஸ் கொடுத்து எல்லாமே அவர் தான் பார்த்துருக்காரு எங்களை. இதில் வந்து எங்களுக்கு வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறது வந்து இந்த கேமுக்கு வந்து அலெக்ஸ் அப்பாவு சார் தான் இருக்கார். செக்ரட்டரியாக வந்து ஜான்சன் இருக்கிறாரு. மாஸ்டர் அவர் தான் இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு கோச்சாக இருக்கார். அவர் தான் எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி இதுவாக இருந்திருக்காரு. கோயம்புத்தூர் பிரசிடெண்ட் வந்து கணேசன் சார் இருக்காருங்க. இவங்க ஜான்சன் சார் தான் எங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் மெடல் அடிக்கிற காரணமாக இருந்தோம். அங்கே கூட இந்த டைம் வந்து நாங்கள் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம். ட்ரெயின் லேட்னாலும் அது கூட எதுவுமே இது பண்ணாமல் பஸ் புக் பண்ணி எங்களை பத்திரமா சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இவ்வளோ தூரம் எல்லாமே ஜான்சன் சார் தான் எங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுத்தாரு. தப்பாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாருமே இப்போ தவுள் டீம்லேருந்து மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ நான் ஒரு 2 சில்வர் அடிச்சிருக்கேன். ஸோ அங்கே ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. சர்வீஸ் டீம் இல்லாட்டியும் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் அவங்களாம் ரொம்ப டஃப்பாக கொடுத்தாங்க. ஸோ இருந்தாலும் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு மாஸ்டரோட ஹெல்ப்னாலையும் சப்போர்ட்னாலையும் இவ்வளோ தூரம் மெடல் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னும் கவர்மெண்ட் வந்து இன்னும் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணி இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அது நாங்கள் கோரிக்கையாக வச்சுக்கோம். இனி இது அடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு நேஷனல்ஸ் வருது, மகாராஷ்டிராவில் வருது, மே மாதம் வருது. ஸோ அதுக்கு இன்னும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேயும் இன்னும் இந்த மாதிரி நிறையா மெடல்ஸ் பண்ணி சாம்பியன்ஷிப் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம்.